என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். எல்லாருமே எஃபர்ட் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள், நன்றிகள், தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல. என்னோடய சினிமாட்டோகிராஃபி டிகேபி, தினேஷ்குமார் புருஷோத்தமன், நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும் அவர். அண்ட் அஜனீஷ் லோக்நாத், காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் எங்கே கூட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோமின்ராஜ். குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அபேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல் பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டார். அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டுக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி. பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோடய செல்வகுமார் சார், ஆர்ட் டைரக்டர், அவர் ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சென்சிபிளான இயற்கை ஈ இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோடய தேங்க்ஸ். என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார், அவர் சுதன் சார்கிட்ட கேட்க முடியாத விஷயங்களும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். என்னோடய ஒரு லைஃப் சார்ந்த கைடு, சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார், ஏடா தம்பி பண்ணுறா அப்படிம்பார். அவருக்கு இங்கே ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்யூ, என்னோடய நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஏதோ வளரன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார், அவர் எப்படி சொல்கிறன்னு தெரியல, திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவருக்கு அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது. எப்படி அட்டன் பண்ணனு தெரியாது, எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு. சரி ஓகே, இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன், சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு க்யூ நின்றுட்டு இருக்கு அவருக்கு சொல்லித்தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாடி லைனில் முன்னாடி அவர் இருக்கார். இப்போ என்னங்கண்ணா, இல்லை சொல்லுங்கள் சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லி. சாரி சார், சும்மா ஜாலிங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி டீம் அமைக்க கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டார்னா, அவருக்கு வந்து செலவு பண்ணுறது இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கு தெரியாது. அவ்வளோ எனக்கு சப்போஸ் ஒன் டே டூ டே ரொம்ப எக்ஸைட்ஸ் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா, அவர் யோசித்து சரி அப்படிம்பார். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கள் சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போதே தலைவன் வந்து சினிமா கொண்டாப்பில் எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலியமாக அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஏதாவது உதவியுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சைனா டி வினோத் அண்ணன் பாருங்க, சைனா டி வினோத் தான் வருது. அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது, இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டி வினோத் தான் இருக்குது. ஏன்னா அவர் ராம் அண்ணனோட சைனா டின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நடித்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷார்ட் ஃபிலிம். ராமோட எல்லா ஷார்ட் ஃபிலிமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அப்போ பழக்கம், ஏதாவது காசு பண்ண தோணுச்சு இது கரெக்டாக அமைஞ்சது. அவரோட ஒர்க் நல்லாயிருக்கு. அண்ட் அபிராம் மேம், அபிராம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர சென்சிபிளாக இருக்கும். இந்த கொஸ்டின் ஏன், எதுக்கு, அப்படியா, ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம இது இந்த விஷயம் தான் மேம் அப்படின்னா, அவர் சொல்ல முடியல, நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு சொல்லுங்கள் என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல கேரக்டர், சமையான கேரக்டர் அது. அண்ட் மந்த் அமௌண்ட் திஸ் மேன்,
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பார்த்து பார்த்து வேறு இங்கே பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க, பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைமை, ஆமாம் பாய்ஸ் மேனே என்ன அவர் சொல்லுவார், அதை செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா தின்ட்டு தின்ட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இது. அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, இந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தார், அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஆட்டிடியூட் பற்றி. சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு, இது இவனை என்னன்னு உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு இவன் ஷூட் ஆகிறான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்புறம் காசு பண்ணிட்டேன், அதில் சேதனை சொன்னார். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார், காசு பண்ணிட்டு காசு பண்ணது சேதனுக்கு தெரியவே தெரியாது, இவர் இவர் ஓகே வச்சு ஓகே ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கம் புலை, தாஸ் அண்ணன், நட்டி சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோட ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோடய ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணுச்சு தெரிப்பீங்கன்னு இல்லை, போக போக அவ்வளோ செல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்கள் ரெஃபர் பண்ணார், லாஸ் ஏஞ்சல்ஸ், புஸான், ஆம்ஸ்டர்டாம், நிறைய ஃபெஸ்டிவல்க்கு ரெஃபர் பண்ணியிருக்கார். போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது, அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சால் கூட ஒர்க் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஃபைனலி என்ன சேதண்ணன், சேதண்ணன் வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அவர் அம்பலா படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன், நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது, அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட மொமெண்ட்டு, அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல, அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு ஒரு இது கூட கேள்விப்பட்டிருக்கேன், பாலுமந்த சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிகிட்டே இருந்தார் அவன் நேரமாக. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலமத சார்ட்டை கொடுத்துறான், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அதை அந்த மொமெண்ட்டுக்கு அதை ஃபீ அந்த கில்ட் க்ரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அதை அந்த சேஃப் ஜோனில் கொண்டு போகிற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது சேதன்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசை புரிஞ்சுக்க தானே ஃபஸ்ட்டு மனிதன் பண்ண. லவ்யூன்னு, லவ் யூ ஸோ மச். ஃபைனலி மகாராஜா, மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம், விஜய்ஸ் 50, அது ஒரு ஸ்பெஷல். அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள், இன்னைக்கு உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.